குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சுருக்கம் மோடி காதில் புல்லை வைத்து வித்தியாசமாக வரவேற்ற பெண் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி விமான நிலையம் வந்திறங்கிய மோடிக்கு அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது ஒரு பெண் மோடியிடம் சில புட்களை காண்பித்து அது குறித்து விளக்கினார் பின் அவற்றை மோடியின் காதில் வைத்தார் அங்கிருந்தவர்கள் இந்த காட்சியை பார்த்து வியந்தனர் ஜார்க்கண்டில் இன்று கர்மா எனப்படும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்நாளில் பெண்கள் விரதமிருந்து நெல் கோதுமை உள்ளிட்ட ஒன்பது வகை பயிர்களை விதைத்து அறுவடை சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திப்பர் அதேபோல் உடன்பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படி விளைந்த பயிர்களின் புட்களைத்தான் அந்த பெண் மோடியிடம் கொடுத்தார் ஒரு சகோதரனுக்கு சகோதரி வழங்கும் அன்பு பரிசாக அந்த புட்களை மோடியின் காதில் சொருகினார் மோடியும் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அப்போது நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ இறைவனிடம் பிரார்த்தித்ததாக மோடியிடம் பெண் கூறினார் கர்மா பண்டிகை கொண்டாடும் ஜார்க்கண்ட் மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் மோசமான ஊழல் கட்சி காங்கிரஸ் பிரதமர் மோடி தாக்கு ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த சூழலில் பிரதமர் மோடி இன்று அங்கு சென்றார் ஜாம்ஷெட்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் ஜார்க்கண்டில் ஊடுருவல்காரர்கள் ஆதிக்கம் தலை தூக்கியிருக்கிறது இதனால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகமாகியுள்ளன வங்கதேச முஸ்லிம்கள் மற்றும் ரோஹிங்கியா முஸ்லிம்களை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆதரிக்கிறது ஊடுருவல்காரர்களும் பயங்கரவாதிகளும் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் நாட்டிலேயே மிக மோசமான ஊழல் கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான் மிக மோசமான ஊழல் குடும்பமும் காங்கிரஸ் குடும்பம்தான் காங்கிரஸ் கற்றுக்கொண்ட பள்ளியில்தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் பயிற்சி எடுத்துள்ளது அந்த பள்ளியின் பெயர் காங்கிரஸ் ஸ்கூல் ஆஃப் கரப்ஷன் ஜார்க்கண்டில் வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் ஜெயஎம் எம் கூட்டணி ஈடுபட்டுள்ளது சுரங்க கனிம வள ஊழல் ராணுவத்துக்கு சொந்தமான இடங்களில் ஊழல் என அடுக்கடுக்கான ஊழல்களில் ஈடுபட்டுள்ள ஜெயஎம் எம் விடை கொடுக்க வேண்டிய நேரம் இது என பிரதமர் மோடி கூறினார் ஹரி ஹேமா ஹரி ஆகியோர் இணைந்து எழுதிய ஸ்ரீராமாயின் தமிழகம் பிரிக்க முடியாத பந்தம் என்ற தமிழ் ஹிந்தி ஆங்கில நூல் வெளியீட்டு விழா சென்னை கவர்னர் மாளிகையில் நடந்தது கவர்னர் அவி நூலை வெளியிட மூத்த அரசியல் தலைவர் ஹெச் வி ஹண்டே துக்லக் வார இதழாசிரியர் எஸ் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் விழாவில் சிவன் ராமர் சனாதன தர்மம் பற்றி கவர்னர் ரவி பரபரப்பாக பேசினார் திமுகவையும் வெளுத்து வாங்கினார் அவர் பேசியதாவது இந்திய மக்கள் அனைவரது மனங்களிலும் நிறைந்திருப்பவர் ராமர் நாடு முழுதும் ராமர் கோவில்கள் உள்ளன ராமர் சம்பந்தப்பட்ட பெயர்களை நாடெங்கும் மக்கள் வைத்துள்ளனர் ராமர் இந்தியாவை இணைக்கும் பாலமாக இருக்கிறார் துரதிஷ்டவசமாக அழகிய ஆன்மீக பூமியான தமிழகத்தில் ராமருக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடந்தன ராமர் கடவுளே இல்லை ராமருக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பில்லை அவர் வடகிந்திய கடவுள் என்றெல்லாம் பிரச்சாரம் நடந்தது ஆனால் ராமர் இந்தியாவில் எங்கும் நிறைந்திருக்கிறார் தமிழகத்தில் ராமர் கோவில்கள் உள்பட ராமரோடு தொடர்புடைய இடங்கள் ஏராளம் உள்ளன அவற்றை ஸ்ரீ ராமாயண் தமிழகம் நூல் ஆவணப்படுத்தி உள்ளது குக்கிராமங்களிலும் ராமர் கோவில்கள் உள்ளன ராமர் இல்லாமல் இந்தியா இல்லை ராமரின் வரலாறு அவரை பற்றிய செய்திகள் மக்களுக்கு பெரும் நம்பிக்கையும் மனதிற்கு அமைதியும் அளிக்கின்றன காந்திக்கு ஊக்கம் தந்தது ராமர்தான் ராமர் பற்றிய பிரார்த்தனை பாடலை தினந்தோறும் பாடியவர் காந்தி இந்திய மக்களின் மனங்களிலிருந்து ராமரை யாராலும் அகற்ற முடியாது அதில் தமிழகம் மட்டும் விதிவிலக்கு அல்ல காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்வின் போது வாரணாசிக்கும் தமிழகத்துக்கும் இடையே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த நெருங்கிய ஆன்மீக கலாச்சார தொடர்புகளை அனைவரும் அறிந்து கொண்டோம் தமிழகம் ஆன்மீக பூமி சனாதனத்தை போற்றும் மண் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் தமிழகத்தில் கலாச்சார அழிப்பு முயற்சிகள் நடந்தன சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொசுவோடு ஒப்பிட்டு அழிப்போம் என்றவர்கள் மக்களிடம் எதிர்ப்பு எழுந்ததும் இப்போது அமைதியாகிவிட்டனர் இந்தியாவின் ஆன்மா சனாதன தர்மம் சனாதனம் இல்லாமல் இந்தியா இல்லை சனாதன தர்மம் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது அரவணைக்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களின் பாதுகாப்பை சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது சனாதன தர்மம் இருக்கும் வரை பாரதம் இருக்கும் பாரதம் இருக்கும் வரை சனாதன தர்மம் இருக்கும் என்று கவர்னர் பேசினார் மக்கள் ஆதரவு அளித்தால் திரும்பவும் வருவே இப்போதைக்கு குட்பை டெல்லி அரசின் மது கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் ஆறு மாதங்களுக்கு பின் ஜாமீனில் வெளியே வந்தார் சிறையில் இருந்தபோது கூட முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வராத அவர் தற்போது பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேசும்போது இன்னும் இரண்டு தினங்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்தார் கைதானதால் ராஜினாமா செய்வதில்லை ஜனநாயகத்தை காக்கவே இந்த முடிவெடுத்துள்ளேன் கோர்ட்டில் எனக்கு நியாயம் கிடைத்தது மக்களின் தீர்ப்பை தெரிந்து கொள்ளாமல் முதல்வர் பதவியில் உட்கார மாட்டேன் நான் குற்றவாளியா நிரபராதியா என்பதை மக்கள் சொல்லட்டும் நான் நேர்மையானவன் என்றால் அவர்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திப்பேன் பிப்ரவரியில் டெல்லி சட்டசபைக்கு தேர்தல் வருகிறது நவம்பரில் நடக்கும் மகாராஷ்டிர தேர்தலுடன் டெல்லிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டும் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோடி சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்னை மட்டுமல்ல கர்நாடகா கேரளா மேற்குவங்க முதல்வர்கள் மீதும் வழக்கு பதிந்துள்ளனர் இது அவர்களின் புதிய விளையாட்டு இதற்காக அவர்கள் பதவி விலக வேண்டியதில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் டெல்லி பாஜக செயலாளர் ஹரிஷ் குரானா கூறும்போது கெஜ்ரிவால் எதுக்கு இப்படி ஒரு நாடகம் போட வேண்டும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு எதற்கு இரண்டு நாள் தேவை இன்றே பதவி விலக வேண்டியதுதானே வழக்கு நடப்பதால் கெஜ்ரிவால் தலைமை செயலகம் செல்ல முடியாது எந்த ஃபைல்களிலும் கையெழுத்தும் போட முடியாது அப்புறம் என்ன பயன் என கேட்டார் கெஜ்ரிவாலின் முடிவு தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என்று டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் கூறினார் டெல்லியில் வெள்ளம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டபோது பதவி விலகி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் புதிய முதல்வர் வந்திருப்பார் என தேவேந்திர யாதவ் கூறினார் கொல்கத்தாவில் அடுத்த சம்பவம் பகீர் காரியம் கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் இருந்த பெண் டாக்டர் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது இந்த சம்பவம் அடங்குவதற்குள் மீண்டும் மீண்டும் கொல்கத்தா மருத்துவமனைகளில் பாலியல் சம்பவம் அரங்கேறி வருகிறது இந்த மாத துவக்கத்தில் மேற்குவங்கத்தின் பிர்பும் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் நர்ஸுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்தது காய்ச்சல் காரணமாக அட்மிட் ஆன நோயாளிக்கு அந்த நர்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றும் போது அவர் நர்ஸிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது அந்த நோயாளி பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் தகாத வார்த்தைகள் கூறியதாகவும் நர்ஸ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கைது நடவடிக்கை எடுத்தனர் இந்த சூழலில் கொல்கத்தாவில் உள்ள குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் மற்றொரு சம்பவமும் அரங்கேறியுள்ளது இருபத்தி ஆறு வயது பெண் ஒருவர் தனது குழந்தையை இந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்துள்ளார் இரவில் குழந்தையின் அருகே படுத்திருந்த அவரிடம் மருத்துவமனையின் வார்டு பாய் தனிப்பால் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார் திடுக்கிட்டு பதறி எழுந்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார் சம்பவத்தை தன் செல்போனிலும் வீடியோ எடுத்து தனைப்பால் மிரட்டியதாக கூறப்படுகிறது அடுத்த நாள் தனக்கு கொடுமை குறித்து அந்த பெண் போலீசில் புகார் கொடுத்தார் எஃப்ஐஆர் பதிவு செய்து வார்டு பாய் தனிப்பாலை போலீசார் கைது செய்தனர் அவரது செல்போனை பறிமுதல் செய்து சோதனைக்கு அனுப்பினர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட தனைப்பாலுக்கு போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து கொல்கத்தா அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவை மிரட்டும் நிபா வைரஸ் இளைஞர் மரணத்தால் பீதி கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு அடிக்கடி ஏற்படும் நிலையில் இப்போது மீண்டும் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது நபர் ஒருவர் நிபா வைரசுக்கு பலியாகியிருப்பதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் உறுதி செய்திருப்பது பீதியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூரு கல்லூரியில் படித்து வந்த அந்த இளைஞர் காலில் அடிப்பட்டதால் மலப்புரம் வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் தொடர் காய்ச்சல் காரணமாக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றார் கடைசியாக பெருந்தல் மன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து சிகிச்சையில் இருந்த அந்த இளைஞர் கடந்த ஒன்பதாம் தேதி இறந்தார் இவரது வீட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில்தான் கடைசியாக ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நிபா வைரஸ் பாதிப்பால் இறந்தார் இதனால் இந்த வாலிபரும் நிபா வைரஸால் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது உடனடியாக அவரது இரத்த மாதிரிகள் கோழிக்கோடு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது பரிசோதனை முடிவு பாசிட்டிவ் என வந்துள்ளதால் அந்த இளைஞர் நிப்பா வைரஸ் பாதிப்பால் இறந்தது உறுதியாகியுள்ளது இதையடுத்து சுகாதார அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டம் நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன இறந்தவர் சென்ற இடங்கள் சந்தித்த நபர்களை அடையாளம் காணும் பணி நடந்தது இதுவரை நூற்று ஐம்பத்தி ஒரு நபர்களின் பட்டியலை சுகாதார அதிகாரிகள் தயாரித்துள்ளனர் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் நிபாவின் சிறிய அறிகுறிகள் தென்பட்ட ஐந்து பேரின் மாதிரிகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் நானா கவுன்சிலர் எம்எல்ஏ சேலம் மாநகராட்சி பதினைந்தாவது வார்டில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது வார்டு கவுன்சிலரும் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவருமான திமுகவைச் சேர்ந்த உமா ராணி தலைமை வகித்தார் பதினைந்தாவது வார்டு சேலம் மேற்கு சட்டசபை தொகுதிக்குள் வருகிறது கூட்டம் நடப்பதை அறிந்து தொகுதி எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்களுடன் வந்தார் அருள் பாமகவை சேர்ந்தவர் என்னை ஏன் கூட்டத்திற்கு அழைக்கவில்லை மக்கள் பிரச்சினையை பேச நான் வரக்கூடாதா என மாநகராட்சி அதிகாரிகளை எம்எல்ஏ அருள் கண்டித்தார் என் வீட்டு பக்கத்துல கூட்டம் போட்டு என்னையே கூப்பிடாம என் அசிங்கப்படுத்த பார்க்கிறீங்களா எங்க வந்து சீன் போடுறீங்க என உமாராணியிடம் எம்எல்ஏ அருள் எகிரினார் யாரு சீன் போடுறது நீங்களா நானா என உமாராணி பதிலுக்கு எகிற கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது

மக்கள் பிரச்சனையை தீர்க்க அனைவரையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு நேர்மாறா நடக்கிறீங்க முதல்வரை குற்றம் சாட்டுறீங்களா என அருள் கேட்க ஏன் முதல்வரை இழுக்கிறீங்க என உமாராணி கொந்தளிக்க வாக்குவாதம் முற்றியது உடனே எம்எல்ஏ அருள் கவுன்சிலரை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா செய்தார் அருகிலேயே கவுன்சிலர் உமாராணியும் உட்கார்ந்தார்

கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வாக்குவாதம் செய்த பிறகு அருள் புறப்பட்டு சென்றார் கூட்டத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் இவங்க பண்ற அரசியல்ல நாங்க படுற பாடு இருக்கே தாங்க முடியலடா சாமி மாநாட்டில் முக்கிய தீர்மானம் புசி ஆனந்த் சஸ்பென்ஸ் இலங்கை கடற்படை கப்பல் மோதியதால் பாதித்த நாகை செருது மீனவர்களை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழக அரசும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதே சமயத்தில் வந்து இது நடத்தக்கூடிய மாநாட்டில் மீனவர்கள் நலன் சார்ந்த தீர்மானம் இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் எது என்பதை தலைவர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவாங்க அதுபடி இருக்கும் என்பதை அவங்களுக்கு தெரியும் நீரில் மூழ்கிய மாணவர்கள் மூன்று பேருக்கு நேர்ந்த சோகம் திருநெல்வேலி டக்கரமால் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் பிளஸ் டூ மாணவர்கள் ஏழு பேர் வடுவூர் பட்டியில் நடந்த சக மாணவனின் புதுமணி புகு விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி முடிந்ததும் திடூரில் உள்ள தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி பின்புறம் உள்ள தாமிரபரணி வெள்ள நீர் கால்வாய் பகுதிக்கு சென்றனர் அங்கு குளம்போல் தேங்கிக் கிடந்த நீரில் ஆழமான பகுதிக்கு சென்று ஏழு பேரும் விளையாடினர் நீச்சல் தெரியாததால் மூன்று மாணவர்கள் அடுத்தடுத்து நீரில் மூழ்கினர் இதனால் அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்ததும் முன்னீர் போலீசார் மற்றும் பேட்டை சேரன்மாதேவி தீயணைப்பு படையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு மூன்று மாணவர்களும் சடலமாக மீட்கப்பட்டனர் நீரில் மூழ்கி பலியானது ஜோதிபுரத்தைச் சேர்ந்த அருண்குமார் டக்கரமால்புரத்தைச் சேர்ந்த நிக்சல் கொங்கதான் பாறையைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பது தெரியவந்தது பின்னர் மூன்று பேரின் சடலத்தையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபற்றி முன்னீர் பள்ளம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் புதுமனை புகுவிழாவுக்கு சென்ற மூன்று மாணவர்கள் வெளியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது